மிஷினோட பார்ட் நேம் எல்லாம் பார்த்துட்டோம்ல, இப்போ எப்படி பெடல் பண்ணுற சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பெடல் பண்ணுறப்போ இதுவெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நூல்லாம் எடுத்துடணும். நூல் எடுத்துடு, இப்போ சப்போஸ் மிஷினில் நூல் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதை எடுத்துடணும். எடு எடு, கொஞ்சம் கொஞ்சமாக எடு, எடுத்து நூலை சுற்றி வச்சிடலாம். சுற்றி வச்சிரு தனியாக. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நூல் இருக்கக்கூடாது, நீடில் நூல் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நீடலும் இருக்கக்கூடாது, நீடிலையும் நம்ம கழட்டிடணும், எல்லாம் நீடலில் வந்து தேஞ்சு போயிடும். சரியா, நீடில் கழட்டிடலாம். ஸ்க்ரூ இதுக்குன்னு குட்டி ஸ்க்ரூ இருக்கும், எடுக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரூ வச்சு அந்த நீடில் கழட்டிடு. ரெண்டு கையை வை கீழே, ஒரு கை வந்து நீடில் பிடிக்கணும். ம், லூஸ் பண்ண, லூஸ் இப்படி திருப்பு. ம், அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ நீடில் எடு அப்படியே. ஆ, இப்போ நீடில் எடுத்து பத்திரமாக ஏதோ ஒரு பாக்ஸில் வச்சுக்கணும். சரியா, இப்போ இதை டைட் பண்ணிவிடு, ஏன்னா லூஸ் ஆகி கீழே விழுந்துடும் நீ பெடல் பண்ணுறப்போ. ஆ, இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் ஃபுட்டரை மேலே தூக்கு, மேலே வச்சுக்கோ. ஆ, இப்போ மேலே தூக்கியாச்சு. ஃபஸ்ட்டு நூல் இருக்கக்கூடாது மிஷினில், ஊசி இருக்கக்கூடாது. இந்த ப்ரெஷர் ஃபுட்டர் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கணும். சப்போஸ் ப்ரெஷர் ஃபுட்டர் கீழே வச்சு தூக்கினா இங்கே இந்த பிளேடு வந்து தேஞ்சி போயிடும். நீடில் வச்சுட்டு நீடில் வந்து ஷார்ப்னஸ் போயிட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம பெடல் பண்ண போகிறோம். பேலன்ஸ் வீலில் கை வச்சுக்கோ, பேலன்ஸ் வீலை நம்ம சுற்றணும். ஓகேவா, இப்போ காலில் வந்து பெடல் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். ஒரு கால் முன்னே, ஒரு கால் அங்கே வை. ஆ, ஒரு கால் எப்படி வை. ஆ, இப்போ வை அந்த கால் அமுக்கு, அமுக்கு. ஆ, சுற்று சுற்று, கையில் ரிவர்ஸ் போகக்கூடாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் போகக்கூடாது. இது வந்து ரிவர்ஸில் தான், பிக்னஸ்க்கு வந்து ரிவர்ஸில் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரிவர்ஸில் போகும். ஆனால் ரிவர்ஸில் போனேன்னா அடிக்கடிக்கு நீடில் ஓடையும் த்ரெட்டு கட் ஆகும். இப்படி தான் சுற்றணும். சுற்று சுற்று, கையில் சுற்றிட்டு பெடல் பண்ண அப்படியே. மெரி மெரி மெரி, காலை ஒரு காலை முன்னே பின்ன வச்சுக்கிட்டல. மெரி மெரி, காலை மெரி, ரிவர்ஸ் போகக்கூடாது. மெரி மெரி, ஒரு காலை முன்ன பின்ன நான் சொன்ன மாதிரி வச்சுட்டு அவ்வளோதான் போதும். என்ன சுத்திடு, காமெடி பண்ண. ஆ, ஓகே, சூப்பர். கையை வந்து இப்படி வச்சுக்கோ, கையை அதுலேயே வைக்காத, ரிவர்ஸ் போனால் மட்டும் இப்படி கொண்டு வரதுக்காக வச்சுக்கோ. ஆ, இப்படி ரிவர்ஸ் போக்காத மாதிரி. ஆ, ம், மெரி மெரி, கீழே பெடலையும் மெரிக்கணும். ம், ஒரு காலை முன்னு பின்ன வச்சுக்கோ, அப்போ தான் ஈஸி. ஆ, அவ்வளோதான் அவ்வளோதான், ரிவர்ஸ் போகக்கூடாது. மெயின் அதுதான், ரிவர்ஸ் போகக்கூடாது. ம், ரிவர்ஸ் போகுது, ரிவர்ஸ் போகுது. ப்ராக்டிஸ் பண்ண மாரி, காலை பெடலில் வச்சுக்கோ, காலை மெரிடி மெரி, நல்லா. ஆ, ஆ, அவ்வளோதான், சூப்பர். கால் வந்துச்சுக்கோ, ஒரு கால் முன்ன பின்ன வச்சா தான் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெடல் பண்ண. அவ்வளோதான், சூப்பர். நல்லா பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். கையை வந்து சாதாரணமாக இப்படி வச்சுக்கோ, ஏதோ டான்ஸ் ஆற மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டேன். ஆ, இப்போ பண்ணு, பாக்ஸில் எடுத்து தூரமாச்சு. ஓகே, வந்துச்சா? அவதான் பண்ணினே இரு, ப்ராக்டிஸு நல்லா ஃபாஸ்ட்டாக வர வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா, ஃபாஸ்ட்டாக வரணும். சரியா, ஃபாஸ்ட்டாக வரணும். அதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே ஸ்லோ பண்ண கற்றுக்கோ. அதுக்கப்புறம் நின்றுட்டு அப்படியே தைக்க கற்றுக்கோ. இப்போ சப்போஸ் நின்றுச்சு அப்படின்னா உனக்கு உடனே இது வரணும், வராது. உடனே வந்து கால் வந்து பெடல் பண்ணணுன்றேன், வரணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண, ரிவர்ஸ் போகக்கூடாது. அவ்வளோதான், இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாளாச்சும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் என்ன வர தைக்கிறது. இது மாதிரி வந்து நாளாக எப்படி கற்றுக்கணும், இது மாதிரி கையும் பிடிச்சிக்கிட்டு அதையெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா, இப்போ நீ துணி தைக்கிறப்போ துணியை தான் நம்ம பிடிச்சிட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். என்ன, துணியை தான் பிடிச்சி தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த அம்மா வந்து இங்கே பேலன்ஸ் பண்ணிட்டு தைச்சிட்டு இருக்காவோ. சுத்து, ஆ, ரிவர்ஸ் போகாமல் தைக்கணும், அதான் மெயின். கடலில் காலையும் அமுத்து, கைக்கும் வேலை கொடுக்கணும், காலுக்கும் வேலை கொடுக்கணும். கையும் சுற்றணும், காலும் பெடல் பண்ணணும். ஏன்னா ஒன்று தான் பண்ணுற, ஒன்று கை சுற்றுது, கால் அப்படியே இருக்கு. காலை பண்ணிடி, காலை அப்படியே வச்சுட்டு இருக்கிய, காலை பெடல் பண்ணு, காலை மெரிடி இரு. ஆ, அவ்வளோதான், சூப்பர். ஆ, வழி மெரி. ஆ, இப்போ நீ என்னென்ன ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும், அப்படியே ஃபாஸ்ட்டாக தைக்கணும், அப்படியே ஸ்லோ பண்ணணும், அப்படியே நிறுத்தணும், திரும்ப நிறுத்திட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணணும். அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் நீ. சரியா, ப்ராக்டிஸ் பண்ணுறியா? ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஏன்னா எனக்கு கூப்பிடு. ஆ, அதுக்குள்ளே என்னோடய வேலை முடிச்சிட்டு வரேன். முன்னாடியே கற்றுக்கிட்டியா? ஆ,
இப்போ ஃபாஸ்ட்டாக வருதா, அப்படியே கையை வச்சு ஸ்லோ பண்ணு, ஸ்லோ ஸ்லோவாக. இப்போ ஒரு சில துணி வந்து நம்ம ஸ்லோவாக தைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஏதாச்சும் ஸ்டோன் இருக்கிற சாரீ ஏதாவது தைக்கணும், ஸ்லோவாக தைக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் ஸ்லோவாக தை. ஸ்லோவாகவும் தைக்கணும், ஃபாஸ்ட்டாகவும் தைக்கணும், அப்புறம் நிறுத்திட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணணும். ஆ, ஸ்லோவாக வருதா, சூப்பர். இப்போ அப்படியே ஃபாஸ்ட் பண்ணு, அப்படியே ஃபாஸ்ட்டு. ரிவர்ஸ் போகுது, ரிவர்ஸ் போகுது. அப்படியே ஃபாஸ்ட் பண்ணுறப்போ ரிவர்ஸ் போகக்கூடாது, ரிவர்ஸ் போகுது பாரு. ஸ்லோ, அப்படியே ஸ்லோ பண்ணணும், அப்படியே ஃபாஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன்னா உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கற்றுக்க, கொஞ்ச நேரம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்துடும். இப்போ மிஷினில் பெல்ட்டு கண்டிச்சுன்னா எப்படி போடணும் தெரியுமா? தெரியாது இல்லை. எப்படின்னா, இப்போது நீ தைக்கிறப்போ பெல்ட்டு கழண்டிக்கிச்சு தானே, கீழேயும் கழண்டிச்சு மேலேயும் கழண்டிச்சு. இப்போ வந்து கீழே இந்த பெரிய வீல் இருக்குல்ல, இதை அப்படியே சுற்றிக்கிட்டு வரணும். அப்படியே பேக்லேருந்து இதை சுற்றக்கூடாதா, நீ வீலை சுற்றின்னு வர இந்த இதுவை, இந்த த்ரெட்டை வந்து அது உள்ளே கரெக்டாக வை. அதே மாதிரி பேக்லேயும் அதை சுற்றி, அந்த வீலை சுற்றி வைக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பின்னாடி வச்சுட்டு முன்னாடி எடுத்துடணும், அப்படிதான் ஈஸியாக இருக்கும். முன்னாடி விட்டுரு, முன்னாடி விடு, பின்னாடி இருந்து அப்படியே முன்னாடி கொண்டு வரணும். பின்னாடி கரெக்டாக அந்த இதுலேயே வச்சுட்டு இப்போ முன்னாடி கொண்டு வந்துட்டியா, அவ்வளோதான். இப்போது இந்த மேலே இருக்குல்ல, இங்கே பேக்கில் கையை வச்சுக்கணும். அப்படி இப்படி கையை வச்சுட்டு இப்போ கீழே நீ ஒழுங்காக போடலையே, போட்டியா? சரி, இப்போ வந்து இங்கே கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி இந்த இந்த ஒரு சை இங்கே வந்து பாரு, இங்கே ஃபிங்கர்ஸில் வந்து இங்கே நூலை வந்து நான் பிடிச்சிருக்கேன், இங்கே பாரு பிடிச்சிருக்கேன், தெரியுதா? இப்போ இந்த நூலை வந்து இப்படி பிடிச்சிடணும், கரெக்டாக இதுக்கு மேலே, இதுக்கு மேலே வச்சு பிடிக்கணும். என்ன இப்படி பிடிச்சிட்டு அப்படியே தள்ளணும், பேலன்ஸ் சைடில் வந்து கையில் இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தள்ளணும். கீழே விழுது பாரு, விழுந்துச்சுன்னா திரும்ப பிடிச்சிக்கணும், பிடிச்சி தள்ளணும். மேலே இப்போ இந்த இதுவில் வந்துச்சா, அதுதான் இந்த இந்த கையில் இந்த நூலை வச்சுக்கிட்டு தள்ளுறப்போ வந்துடும். சரியா? அவ்வளோதான். இப்போ நீ ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன், எடுத்துட்றேன். இப்போ எடுத்துட்டேன். இப்போ மேலே எப்படி போட போடு, அந்த நூலை பிடிச்சிட்டு அப்படியே அப்படியே வீலை வந்து அப்படியே தள்ளணும், பேலன்ஸ். தள்ளு வந்துடும், அவ்வளோதான். வந்துச்சா? அப்படியே இழுக்கிறப்போ வந்துடும். அதான் ரெண்டு நான் கையில் ஃபோன் வச்சிருந்தால இந்த நான் ஒரே கையில் கூட தள்ளலாம், இன்னும் இந்த கையில் பிடிச்சிட்டு கூட இன்னொரு கையில் பேலன்ஸ் கையில் வச்சுட்டு நீ தள்ளலாம்.